கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக பிகேபி எம்சிஓ நம்மளுக்கு சொல்லப்பட்டது. ஸோ நம்ம எல்லோரும் ஓய்வுனால வீட்டில் இருந்து ஆராதிக்கக்கூடிய, தேவனை ஆராதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீண்டுமாக நமக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டிருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்கள், இந்த நாளில் உங்களோடு கூட நான் எதை பற்றி பேச வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய குணங்களை குறித்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதான வாழ்க்கை அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை. நம்ம அவரை பார்த்து அவரை பின்பற்றி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு முன்மாதிரியை தேவன் நம்மளுக்கு காண்பித்து விட்டு அவர் போயிருக்கிறார். குணங்களில் இயேசு கிறிஸ்து போல நம்ம வாழ வேண்டும். அன்பில் அவரை போல நம்ம இருக்க வேண்டும். பிறரை மன்னிப்பதில் அவரை போல நம்ம இருக்க வேண்டும். பிறரை அரவணைத்து நேசித்து பிறருக்கு ஆறுதல் சொல்லுகிறதுல அவரை போல நம்ம வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனா இது மனுஷனுக்குள்ளார ஒரு மாற்றமாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், மனுஷனுக்குள்ளார காணப்படுகிற ஜென்மஸ்வாபம், மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றம் அடைய வேண்டும். இந்த பழைய வாழ்க்கையில மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் இந்த உலகத்துல ஒரு வெளிச்சமாக காணப்பட முடியாது, ஒரு உப்பாக காணப்பட முடியாது. அதாவது பிறருக்கு ஆசீர்வாதமாக, பிறருக்கு பிரயோஜனமாக அவன் மாம்சத்துல இருக்கும் போது வாழ முடியாது. அதனால்தான் மனுஷனுக்குள்ளார ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட குணத்தை குறித்து நாம் பார்க்கும் போது ரொம்ப விசேஷமான ஒரு குணமாக இருக்கும். அநேகருக்கு அநேக நன்மையான காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேகரோட வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். அநேகரோட வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அபேசப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அநேக நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்குள்ளார அநேக மாற்றங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம எல்லாத்துக்குமே மாற்றம் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளார மாற்றங்கள் தேவை. ஏன்னா அவனுடைய பழைய மனுஷன் ஒழிக்கப்பட்டு விட்டு ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாக ஒவ்வொரு மனுஷனும் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக அவசியமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்படி என்றால் மறுபடியும் தாய் வயிற்றுல போய் மறுபடியும் பிறக்கணுமா? அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லல. ஒருவன் அந்த பழைய வாழ்க்கை ஒழித்து விட்டு அவன் ஏற்கனவே செய்ததான காரியங்கள், பாவங்கள், தப்பு தவறுகள் இதெல்லாம் மறந்துட்டு அது எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளார அவன் நுழையும் போது, அவனை ரிஃப்ரெஷ் பண்ணி நுழையும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவனை கரத்தை பிடித்து நடத்துகிறார். இதுக்கு முன்ன ஒரு மனுஷனை பார்த்து கேவலமா பேசின வார்த்தைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விடும். ஆட்கள் தப்பான பார்வையில பார்த்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துடைய குணங்கள் தன் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது, அவங்களுக்குள்ளார வரும்பொழுது பிறர் பார்த்து என்ன செய்வாங்க? அவங்களை பார்த்து தூஷணமா பேசினவங்க, கேவலமா பேசினவங்க அவங்கள மதிக்க ஆரம்பிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு கனத்தை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்து மாத்தி விடுவார். மனுஷனுடைய வாழ்க்கையில மாறுதல் என்பது ரொம்ப முக்கியம். அது இயேசு கிறிஸ்துவால செய்யப்படும். பாருங்க, மாறுதலை மனுஷன் நம்ம வந்து அதிகமான விஷயத்துல எதிர்பார்க்கிறோம். ஒரு பழைய காடி பாய்ச்சிட்டு இருந்தா அது ஒரு புது காடியா இருக்கக்கூடாதா? ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வேலை செய்யற இடத்துல சம்பளம் இருக்குது ஆனா குறைவா இருக்குது, அங்க ஒரு மாறுதல், சம்பளம் கொஞ்சம் கூட வருமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்ப வீட்டுல பாருங்க, நம்ம ஹாலு, ரூமு, இப்படி ஒரு ஒரு இடங்கள் இருக்குது, டைனிங் டேபிள் இதெல்லாம் இருக்குது. ஸோ எத்தனையோ மாசத்துக்கு நம்ம வைத்த பொருள் அங்கங்க தான் இருக்கும். ரூம்ல பாத்தீங்கன்னா பெட்டு ஒரு பக்கெட் இருக்கும், கபட் ஒரு பக்கெட் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு பக்கெட் இருக்கும். ஆனா இது ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நீங்க அதை மாத்தி அமைக்கும் போது அந்த வீடு வந்து திடீர்னு ஒரு மாற்றத்துக்குள்ளார போகும் போது புதுசா இருக்கும், பார்க்க சந்தோஷமா இருக்கும், பார்க்க உற்சாகமா இருக்கும். பிறகு வீட்டுகளுக்கு வந்து பார்க்கும் போதே ரூம் ஒரு மாற்றமா இருக்குது,
ஹாலில் ஒரு மாற்றமாக இருக்குது, புதுசாக ஒரு சில பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறாங்க, ஒரு சில பொருட்களை இடம் மாற்றி வைத்திருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, சுத்தமாக இருக்க, கிளீனாக இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து பாராட்டிட்டு போகிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்குள்ளால வாழ்க்கைக்குள்ளார பழையவைகளை எல்லாம் ஒழித்து விட்டு புதிதான காரியங்கள், நன்மைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நமக்குள்ளார வர வைத்தோம் என்று சொல்லி சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையும் அதே போல ஒரு செழிப்பாக ஜொலிக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இயேசு கிறிஸ்துக்குள்ளார இருந்தது என்ன? இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம சொல்லணும்னா அவரை குறித்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், அவர் வந்து ஒரு மனுஷன் ஆற்றி தேற்றக்கூடியவர், அற்புதம் செய்யக்கூடியவர், இப்படி சொல்லி நிறைய காரியத்தை இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு மூன்று காரியத்தை இயேசு கிறிஸ்து பற்றி நான் சொல்லிவிட்டு அந்த மூன்று காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விருப்பப்படுகிறேன். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றாவதாக இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் நம்மளை நன்றாக அறிந்து புரிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் வந்து புரிஞ்சு கொள்ளுகிற தேவன், அவருக்கு எல்லா காரியமும் தெரியும். அவருக்கு தெரியாதது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் புரிந்திருக்கிறார். உங்களையும் அறிந்திருக்கிறார், என்னையும் அறிந்திருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக என்னோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, இத்தனை ஆண்டு காலமாக உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, உங்களுக்கு வந்ததான கவலைகள் என்ன, உங்களுக்கு நடந்த சந்தோஷமான காரியங்கள் என்ன, உங்களுக்கு யார் தீங்கு செய்திருக்கிறா, உங்களுக்கு யார் நல்லது செய்திருக்கிறா, உங்களுக்கு யார் தீங்கு செய்ய போகிறா, உங்களுக்கு யார் நன்மையான காரியத்தை செய்ய போகிறா, உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கு, இப்படி எல்லா காரியத்தையும், நடந்த காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியம், நடக்க போகிற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். அதாவது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக மறைவாக எதுவுமே இல்லை, எல்லாம் நிர்வாணமாக காணப்படுகிறது. அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் நம்மளோட வாழ்க்கையில சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சில மனுஷர்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில நான் ரகசியம் வைத்திருக்கிறேன், இந்த ரகசியத்தை நான் எங்க அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லல, என்னுடைய பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லல, க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட கூட சொல்லல, எனக்குள்ளாரே இருக்குன்னு. அந்த உனக்குள்ளார இருக்கிற ரகசியத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆகையினால பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம பார்க்கிறோம், புரிந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவர் நம்மளோட வாழ்க்கையை குறித்து சகல காரியத்தையும் அறிந்திருக்கிறார். நம்மளை புரிந்து கொள்ளுகிற தேவன், புரிந்து கொள்ளுகிற தேவன். பாருங்க, நம்ம யாருக்கிட்ட நம்மளுடைய வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் சொல்லுவோம். நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும் போது, நண்பர் இருக்கும் போதும் நம்ம என்ன செய்வோம், நம்ம கஷ்டப்படும் போது நம்ம சொல்ற காரியத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். சந்தோஷமா இருக்கும் போதோ நம்ம என்ன சொல்லுறோம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சில வேளையில இந்த உலகத்துல மனுஷர்களை பார்க்கும்போது அந்த புரிஞ்சு கொள்ளுகிற தன்மை இருக்காது. ஒரு சில குடும்பங்கள்ல கூட பார்க்கலாம், கணவர் ஒரு பயங்கரமான வேதனையான சூழ்நிலை கடந்து போய்கிட்டு இருப்பாரு, மனைவி கிட்ட மனைவி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கடந்து போறேன்னு சொல்லி சொல்லும் போது எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் வேற, ஆனா மனைவியோட ரியாக்ஷன் வேற. ஏன்னா மனைவி அந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளல. மனைவி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போகும்போது கணவர் அதை புரிஞ்சு கொள்ள முடியல. பிள்ளைகள் அப்பா அம்மா புரிஞ்சு கொள்ள முடியல, அப்பா அம்மா பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ள முடியல. இப்படி பல காரியங்கள், வேலைக்காரர்கள் பாஸை புரிஞ்சு கொள்ள முடியல, பாஸ் வேலைக்காரர்களை புரிஞ்சு கொள்ள முடியல. இப்படி புரிஞ்சு கொள்ளாத மனுஷர்கள் நம்மளை சுற்றி இருப்பார்கள். ஆனா நம்ம ஒன்னு அறிய வேண்டும், இந்த இயேசு யாரு, இயேசு யாரு நம்மளை குறித்து புரிந்து கொள்ளுகிறவர். நம்மளுடைய கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதம் 139:1-2 என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஆண்டவர் நன்றாக என்ன அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். நான் உட்கார்ந்து இருக்கும் போதும் நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர், தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறாரா? பிரியமானவர்களே, நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கும்போது, ஒருவேளை நம்மளை பார்க்கும் போது நம்மளுடைய முகம் சோகமா இருக்கும் போது, இருதய கலங்கி இருக்கும்போது, ஒரு பிரச்சனையை நம்ம கடந்து போயிட்டு இருக்கும் போது நம்மளை பார்த்து கேட்கலாம், ஏன் முகம் வாடி போயிருக்கு,
எதுவும் பிரச்சனையா எதுவும் கவலையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறாங்க பாக்குறாங்க, ஆனா தூரத்துல இருக்கிற மனுஷர்கள் யாராவது நம்மளை குறித்து தெரியுமா? அதாவது நீங்க சொன்னாதான் பிரச்சனை தெரியும், இல்ல உங்க முகத்தை பார்த்தாதான் தெரியும். ஆனா ஆண்டவர் தூரத்திலிருந்து நம்மளை பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க தேவன் தூரத்துல இருக்கிறார், அவரை என்ன அறியல, நான் கடந்து போற கஷ்டம் தெரியுமா, பிரச்சனை தெரியுமான்னு? கண்டிப்பா தெரியும். எப்பெல்லாம் நீ அவரை தேவனை நோக்கி கூப்பிடுகிறியோ, அவர் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வார் என்று சொல்லி அவரோட வசனம் சொல்லுகிறது. ஒரு மெக்னெட்டை போல இயேசுவின் பேர் உங்களுடைய உதடுல சொல்லி, நீங்க உதடு மூலியமா சொல்லி நீங்க கூப்பிடும் பொழுது, அவர் இடத்துல ஜெபிக்கும் போது அந்த சத்தத்தை ரொம்ப அவரை வந்து தீவிரமா அதை கேட்கிறவரா இருக்கிறாரு. அதை அலட்சியப்படுத்துகிற தேவன் இல்ல. வசனம் சொல்லுகிறது, உன்னை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை, நம்மோடு கூட தான் இருக்கிறார். சில வேளை நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம அறிகிறது இல்லை, நம்ம புரிந்து கொள்ளுகிறது இல்லை. நம்ம என்ன செய்வோம், நம்ம இருதயத்தை வேதனைகள் எல்லாம் கொண்டு போய் யாரோ ஒரு இடத்துல பேசுவோம், இருதயத்துல போய் அங்க கொட்டி விடுவோம். ஆனா புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பது நம்மளுக்கு தெரியாது. நம்மளை புரிஞ்சுக்கிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏமே பாருங்க, வேதத்துல ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர், அவரை ஒரு ஒரு வழியா ஜெரிகோ வழியாக அவர் கடந்து நடந்து போய் கொண்டிருக்கும் போது அங்க ஒரு மனுஷனை பார்க்கிறார், சகை என்று சொல்லப்படுகிற மனுஷனை. இந்த சகையோடைய கதையை உங்க எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும். அப்ப சகையும் இயேசு அதுக்கு முன்பதாக பார்த்தது இல்ல, இயேசுவும் சகையும் அதுக்கு முன்பதாக பார்த்தது இல்ல, பேசினது இல்ல, ஒருவருக்கு ஒருவர் பத்தி அறவே தெரியாது. ஆனால் இயேசு அந்த எரிகோ வழியா நடந்து வரும் பொழுது அவர் சகையும் ஏறின அந்த மரத்துக்கு நேரே நின்று சகையை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரமாக வா, இன்னைக்கு நான் வீட்டுல தங்க வேண்டும்னு சொல்லி. சகையோ அதிர்ச்சியா ஆயிட்டான். சகையோட வாழ்க்கையில என்ன நடந்தது, ஏன் அவன் உடைந்து போயிருக்கிறான், ஏன் துக்கப்பட்டிருக்கிறான், காயப்பட்டிருக்கிறான் என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நொறுங்கொண்டு இருக்கிறீங்களா, காயப்பட்டிருக்கிறீங்களா, இயேசு உங்களை அறிந்திருக்கிறார் என்று இந்த அருமையான நேரத்துல நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். நத்தேனல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இயேசு இடத்துல நெருங்கி வருகிறார். இயேசு சொல்லுகிறார், இவனை போல ஒரு கபடற்ற இஸ்ரவேலன் நான் பார்க்கவில்லை, ஒரு கபடற்ற இஸ்ரவேலனை நான் பார்க்கிறேன் சொல்லி. அப்ப நத்தானியல் வந்து கேட்கிறாரு, என்ன நீர் எப்படி அறிந்திருக்கிறீர் அப்படின்னு. அப்ப இயேசு சொல்லுகிறார், நீ அத்தி மரத்தை கீழே உட்கார்ந்து இருக்கும் போதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு, நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு. உடனே நத்தானியல் சொல்லுகிறாரு, நீர் ரபி, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி. அப்ப அந்த நத்தனில் அப்படி சொன்னதற்காக இயேசு திரும்பி சொல்லுகிறாரு, நான் நீ அத்தி மரத்தி கீழே உட்கார்ந்து இருக்கிறேன்னு நான் சொன்னதுனாலயா நீ இப்படி சொல்லுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்தின் மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பரிதானவைகளை காண்பாய் என்றார். நீ நம்பினால இதுலயும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இயேசு அவனை குறித்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பெரியமான் பிள்ளைகளே, ஒன்றாவதாக பாருங்க, இயேசு புரிந்து கொள்ளுகிறவர், வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறவர். காயப்பட்டிருக்கிற இவ்வளவு பேர் இடத்துல அவர் எப்படி நெருங்குறார் என்று சொல்லி பார்க்கும். பாவிகள் இடத்துல எப்படி நெருங்குறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகமே அவர்களை தள்ளிவிட்டு, உலகமே அவர்களை வெறுத்து, அவர்களை ஒதுக்கி வைக்கும் பொழுது, வியாதியில் உள்ளவர்களையும் உலகமே ஒதுக்கி வைக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவருக்கு தான் போகிறார். ஏன், என்ன காரணம், எல்லாம் விட்டுட்டு ஓடும் போது, குஸ்துரோகியை பார்த்துட்டு எல்லாம் விட்டுட்டு ஓடும் போது இயேசுயா அங்க போகிறார்? ஏன்னா அவனுடைய இருதயம், அவனுடைய இருதயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவன் எவ்வளவு அளவுக்கு உடஞ்சிருக்கான், கஷ்டப்படுறான், துக்கப்படுறான் என்பதை அதே சூழ்நிலைய அவர் அறிகிறார். அவர் உணர முடியும். அல்லேலூயா. இயேசு உணர முடியும். அதனாலதான் சொல்லுங்க, துக்கத்தை வேதனை ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எக்ஸாக்ட்லி என்ன கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை சேர்ந்து ஆலோசனை கொடுக்கலாம், ரெண்டு மூணு வார்த்தையை ஆறுதலா பேசலாம். ஆனா எக்ஸாக்ட்லி
என்ன தேவை அந்த நேரத்தில் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார், அவர் செய்வார். பெரியமானவர்கள் ஆகினால இந்த ஒன்னாவது குணம், இயேசு இடத்துல இருந்த குணம் நம்ம இடத்துலயும் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்கிற தன்மை இருக்கணும். உங்க வீட்டுல நீங்க எல்லாரையும் நன்றா புரிஞ்சு வச்சிருக்கணும், அறிந்து வச்சிருக்கணும். பிள்ளைங்க நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, அம்மா அப்பா வராங்க, அம்மாவுடைய முகம் பாக்குறீங்க, ஒரு கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு, அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். சில பிள்ளைங்க ரொம்ப பண்டாய், சில மனைவிகள் ரொம்ப பண்டாயா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் முகம் வாடி போயிருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். அவங்க ஒன்றும் பேச வேணாம், வேதனை சொல்ல வேணாம், பார்த்தாலே தெரியும் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை கடந்து போறாங்க என்பதை புரிஞ்சுக்கொள்வாங்க. அந்த புரிஞ்சுக்கொள்ற தன்மை தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கணும். இருந்தாதான் மற்றவங்க என்ன கஷ்டத்தை கடந்து போகிறாங்க, வேதனை கடந்து போகிறாங்க என்பதை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்றாவது. ரெண்டாவதாக என்ன விஷயம், இயேசு இடத்துல பார்க்கும்போது என்ன குணம், ரெண்டாவதாக மன்னிக்கிறதான குணம் உடையவர். ஹல்லேலூயா. மன்னிக்கிற குணம், இந்த மன்னிக்கிற குணம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு தன்மை. கொலோசியர் 3:13 என்ன சொல்லுகிறது, ஒருவரே ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவரை மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, ஒரு கெடுதல் செய்தவனையே மன்னிக்க சொல்லுது வேதம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவர், நன்மையே செய்தவர். ஆனா அவருக்கு தீங்கான காரியத்தை செய்த போதிலும் அவர் மன்னித்தார். அவர் என்ன செய்தார், அற்புதங்களை செய்தார், அநேகருக்கு வழியை காண்பித்தார், அநேகருடைய காயங்களை ஆற்றினார், அநேகரை தூக்கிவிட்டார், மரணத்தில் இருக்கிறவர்களை தூக்கிவிட்டார். ஆனா இறுதியில அவருக்கு கிடைத்ததெல்லாம்னா அவமானம், நிந்தனை, வேதனை, வலி, கஷ்டம். அவரை இறுதியில கொண்டு போய் சிலுவையில அடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குற்றம் சாட்டினார்கள், அவர் மீது வீணான பழியை போட்டார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், குத்தினார்கள், அரைந்தார்கள், எச்சு துப்பினார்கள். தேவகுமாரனை இப்படி செய்தார்களா என்று சொல்லி நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளோ வல்லமை உள்ளவர், அவ்வளோ மகிமையானவர், அவருடைய மகிமையை அப்படியாக தரையில போட்டு மிதிக்கிறது போல அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்தார். அப்படிப்பட்ட உள்ளமுடையவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் ஒரு பகுதி பார்க்கிறோம், ஜனங்கள் ஒரு பகுதி, சீஷர்கள் ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு இடுக்கமான நேரம், அவர் அடிக்கும் போது சிலுவையில் அறையப்பட கொண்டு போகும் பொழுது சீஷர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள், கூட இல்ல. அவர்கள் சீஷர்களை மன்னித்தார். பேதுரு 3 மறுதளித்தார், பேதுருவையும் மன்னித்தார். யூதாஸ் கன்னத்துல முட்டமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார், அவனையும் மன்னித்தார். போர் சேவர்களை மன்னித்தார். பிலாத்து, இப்படி அநேகரை நாம் பார்க்கிறோம். அவருடைய மன்னிப்புக்கு அளவே இல்லை. கெடுதல் செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள் எல்லாத்தையும் அவர் மன்னித்தார். பிரியமானவர்களே, மன்னிக்கிற குணமானது நம்ம இருதயத்தின்குள்ளார் இருக்கணும். இந்த மன்னிக்கிற குணம் வந்து சாதாரண மனுஷனுக்குள்ளார இருக்காது, பெரிய பெரிய மனுஷர்களுக்குள்ளாரதான் இருக்கும். அப்படின்னா வயசுல பெரியவங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, அவர்களுக்கு பெரிய மனசு இருக்கு, மன்னிக்கிறதான மனசு. இப்படிப்பட்டவர்கள் என்றைக்குமே ஒரு உயரத்துக்கு தான் போய்கொண்டே இருப்பாங்க, அவங்களோட சமாதானம் அவர்களோடே தான் இருக்கும். அநேகர் மன்னிக்காத படிக்கு பாருங்க, உள்ளத்துல கசப்பு, வெறுப்பு, கோபங்கள், எரிச்சல், அதுவே அவங்களோட வாழ்க்கையில வியாதிகளை கொண்டு வந்து விடும். அதுவே அவர்களோட வாழ்க்கையில நிம்மதியை எடுத்து விடும். ஒரு ஆர்டிக்கல்ல நான் ஒரு விஷயத்தை படித்தேன். டிடிஆர் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறுவன் பாருங்க, அவன் இப்பொழுது வாலிபனா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு 11 இருக்கும் போது அவனுடைய கண்க்கு முன்பதாகவே அவனுடைய தாயை 38 சுட்டு ஒருவன் கொண்டு விட்டான். அதை கண் முன்பதாக பார்த்து அவனுடைய உள்ளம் ஒட்டைக்கப்பட்டது, காயப்பட்டது. அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குனது. அவனால் அதை மறக்க முடியவில்லை. அவன் வளர வளர அந்த யோசனையும் அவனோடு கூட வளர்ந்தது.
அவன் பாதிப்புக்குள்ளார போனான், அவன் ட்ரக்ல ஈடுபட ஆரம்பிச்சான், ட்ரக்ஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சான், அவன் தவறான பழக்கத்தை அவனுக்குள்ளார வரவழைத்தான், மதுபானம் பிடிப்பா, பிறகு தவறான பாவங்கள் அவன் இடத்துல காணப்படுது, வாழ்க்கையுடைய திசையே மாறி போனது. எல்லாத்துக்கும் மேல அவனுக்குள்ளார பயங்கரமான ஒரு கோபம் இருந்தது, ஒரு வெறி இருந்தது. எப்படியாவது என்னுடைய தாயை கொலை செய்தவனை நான் கண்டுபிடித்து அவனை கொல்ல வேண்டும் ஒரு நாள் என்று. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவன் வளர்ந்து வர்ற வரைக்கும். மற்ற பிள்ளைகள் தாயோட விளையாடுறத பார்க்கும் போது அவனுடைய உள்ளம் ஏங்கி இருக்கும். எனக்கு ஒரு தாய் இருந்தா அப்படித்தானே விளையாடுவேன். மற்ற பிள்ளைகள் தாயோட வெளியே போகும்போது வரும்போது தாய் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடு ஊட்டும் போது இவனை ஏங்கி இருப்பான். என்னையும் இப்படி பார்த்து கொள்கிறதுக்கு ஒரு தாய் இல்லையே, கொண்டு விட்டார்களே என்று சொல்லி அவனுக்கு கோபம் வந்திருக்கும். பிறகு அழுந்திருப்பான், கதறி இருப்பான். எத்தனையோ முறை அதை நினைத்து அவன் தனியாக அவனுடைய அறையில அழுந்திருக்கிறான். அவனுடைய வீட்டுக்குள்ளார அவனுடைய ரூம்ல அவன் பொம்மையும் சில ஆயுத பொருட்களையும் துப்பாக்கி இதெல்லாம் வைத்து கொண்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், எப்படி இந்த மனுஷனை கொல்லலாம், அவனை எப்ப நான் பார்ப்பேன் கொல்லலாம் என்று சொல்லி பயங்கர ஒரு வெறியோடு அவன் இருந்தான். ஆனா ஒரு நாள் என்ன நடந்தது, அவன் ஒரு நண்பனை சந்தித்தான். அந்த நண்பன் இவனுக்கு ஒரு சில வார்த்தை சொல்லி இவனை கிறிஸ்துக்குள்ளார நடத்த ஆரம்பித்தான். பிறகு இவன் ஒரு முடிவு பண்ணனான், எப்படி இந்த 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 ஒரு பழி வாங்குற ஒரு எண்ணத்திலிருந்து எப்படி நம்ம வெளியே வரப்போகிறோம் தெரியலையே. ஆனா அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்தார் ஆண்டவர், மன்னிக்கிற ஒரு பலத்தை கொடுத்தார். அப்ப என்ன செய்தான், அவன் மன்னித்தான். நடந்த காரியத்தை எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், அந்த மனுஷனை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு முடிவெடுத்தான். அதே மாதிரி ஒரு நாள் அவன் அவனுடைய தாயை கொலை பண்ணினவனை பார்க்க நேரிட்டது. அந்த நேரத்தில் அவன் கிட்ட போனான், போய் அவனை கட்டி பிடித்து அவன் அணைத்து கொண்டான், அவன் கண்ணீர் விட்டான். நான் அவனை மன்னிக்கிறேன், நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை மன்னித்து விட்டு போய்விட்டான். பாருங்க, இந்த இந்த மனுஷன் மன்னிக்கிற ஒரு தன்மை அவனுக்குள்ளார வந்து விட்டது. எப்படி தன்னாலே வரவில்லை, இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வாழ்ந்ததுனால அவனுக்குள்ளார அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்தது. சில நேரத்துல கஷ்டமா இருக்கும், நம்மளுக்கு எதிராக பயங்கரமான ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், பேசியிருக்கலாம், ஆனா மன்னிக்கணும். பெரிய ஒரு ஒரு கொலைக்காரனை மன்னித்தான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சற்று இதோட வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு எந்த எந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ரிவெஞ்ச் பண்றதுக்கு காத்திருக்கிறோம், கசப்பை வைத்து இருக்கிறோம். என்னை பார்த்து இந்த வார்த்தையை பேசியாச்சு, என்னை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி திரும்பி நான் அவனுக்கு செய்வேன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். எத்தனையோ பேரை நம்ம நினைக்கிறோம், யோசிக்கிறோம், இவங்களோட வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அப்படி இருக்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு. உங்கள் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தினவங்க கஷ்டப்படுத்தினவங்க இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களை மன்னிக்கும் போது கர்த்தர் உங்கள் மீது சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மீது மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் அவருடைய குணாதிசயத்தை நாம் பின்பற்றி வருகிறோம் என்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவரு பட்ட அவமானம் எல்லாம் அவருடைய சமாதானத்தை எடுக்க முடியவில்லை. அவருடைய சமாதானம் எதுல இருக்கு, பிறரை மன்னிப்பதுல இருக்கு. பிறரை மன்னிக்கும் போது நம்ம சமாதானமா இருக்கும். இல்ல, கோபங்கள், பட்ட அவமானங்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் என்ன செய்யும், ஒருத்தருக்கு ரோதமாக அந்த கோபத்தை நமக்குள்ளார வைத்திருக்கும். அந்த கோபம் நமக்குள்ளார இருக்கும் போது அந்த சமாதானம் நமக்குள்ளார இருக்காது. ஆனா இயேசு தன்னுடைய சமாதானத்தை எப்படி காத்து கொள்வது என்பதை குறித்து மிகவும் கவனமாக இருந்தார். அவ்வப்போது அவரை வேதனைப்படுத்தி, அவரை துக்கப்படுத்தி, அவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும்போது ஒவ்வொரு நேரமும் இயேசு என்ன செய்யறார், மன்னிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு அவர் பீஸாக அவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பேதுரு ஒரு முறை ஆண்டவர் இடத்துல வந்து கேட்கிறார், ஆண்டவர் எத்தனை முறை நான் மன்னிக்கணும் சகோதரன் சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், 70 முறை நீ மன்னிக்கணும். 70 முறைனா 490 முறை. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு 490 தடவை நீ மன்னிக்கணும்ன்றாரு. அப்படின்னா மன்னிப்பதற்கு கணக்கே இல்லை, அளவே இல்லை. எத்தனை பேரு எத்தனை தடவை அவனுக்கு ரோதமா தவறுகள் செய்தாலும் அவர்களை நீ மன்னிச்சிடணும் அப்படின்னு தான் இயேசு சொல்கிறார். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிட்டேன் ஆனா அடுத்த தடவை நான் விட மாட்டேன் அப்படின்னு. சோ அப்படி இல்லை, எப்பொழுதுமே நம்ம மன்னிக்கிற ஒரு தன்மை உடையவர்களாக நம்ம இருக்கணும்.
அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? உயர்ந்து கொண்டே போவோம். வசனம் சொல்லுகிறது, இயேசு நம்மளுக்கு மன்னித்தது போல நம்ம பிறருக்கு மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம பிறருடைய குற்றங்கள் தப்பிதங்களை மன்னிக்கலையா? வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரும் நமக்கு நம்மளுடைய தப்பிதங்களை குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்பது. ஆகையினால இது முக்கியமான விஷயம். இரண்டாவது குணம், பிறரை மன்னிக்க கூடியதான குணம், அந்த குணம் உடையவர்களாக நாமும் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக இயேசு இடத்துல காணப்பட்ட குணம் என்ன குணம்? மத்தேயு 5:32 Matthew 15:32 பின்பு இயேசு தம்முடைய சிஷ்யர்களை அழைத்து, ஜனங்களுக்கு பரிதபிக்கிறேன், இவர்களின் இடத்தில் 3 தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அவர்களை பட்டினியா அனுப்ப எனக்கு மனதில்லை, வழியில சோர்ந்து போய்விடுவாங்க. ஆகையினால அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து யோசித்தார். மனதுருகுகிற தேவன், மன்னிக்கிற தேவன் என்பதை நாம் பார்த்தோம். மனதுருகுகிற தேவன், இரக்கம் காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இரக்கம் காண்பிக்கிற தேவன். இன்னைக்கு மனுஷன் இடத்துல காணப்படுகிற ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால், மனுஷத்தன்மையே இல்லாமல் மனுஷனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. மனுஷனுடைய சிந்தனைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ரொம்ப அக்ரெசிவா போகிறது, அன்பு தணிந்து போகிறத பார்க்கிறோம், மனுஷத்தன்மை குறைந்து போகிறத பார்க்கிறோம், மனுஷன் மிருகத்தை போல மாறிக்கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து என்ன கத்துக் கொடுத்தார்? இரக்கம் காட்டுவது, இரக்கம் செய்வது. ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுவனுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் செய்யறது அது எனக்கு செய்கிறது போல. சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் நீங்க போய் பார்க்குறீங்களா? அது நீங்க வந்து என்ன பார்க்கறது போல. உடையில்லாமல் இருக்கிறவர்களுக்கு உடைய கொடுக்கிறீர்களா? அது நீங்க எனக்கு செய்தது போல. ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குறீங்களா? அது எனக்கு செய்தது போல. வியாதி உள்ளவர்களை விசாரிக்கிறீர்களா? அது நீங்கள் எனக்கு செய்கிறது போல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் வார்த்தையினால, வசனத்தினால அல்ல, உண்மையினால் அன்பு கூற கடவும் என்று சொல்லி யாக்கோபு அப்படியாக வார்த்தையை சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினால அன்பு கூறுவோம் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படியாக இரக்கமான குணம். கலத்தில் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்புமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறது, நன்மை செய்கிறது நான் பிறருக்கு இரக்கம் காட்டுகிறது, உதவி செய்கிறதான காரியங்கள். இன்னைக்கு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது, இரக்கம் இல்லை. ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் மீது அன்பு இல்லாமல் இரக்கம் இல்லாமல் போகிறது. இயேசு கிறிஸ்து இரக்க குணம் உடையவர். ஜனங்கள் சாப்பிடா ஆகாரம் இல்லாமல் இருப்பதை பார்த்து அவர் பரிதவிக்கிறார். பார்க்க போனா 3 ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா 3 ஜனங்களுக்கு போதித்த இயேசு தான் ஒரு பரிதாபமான நிலையில இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல மைக் இருந்துச்சா இல்ல, ஸ்பீக்கர் போட்டு இருந்துச்சா, இயேசுக்கு தண்ணியெல்லாம் வச்சு எல்லாம் பார்த்தாங்களா? இல்ல, அவரு தான் தொண்டை வத்தி போக, தொண்டை காய அவர் பேசியிருக்கணும். அத்தனை மக்களுக்கு பேசணும்னா 5,000 மேலாக ஆட்கள் இருக்கிறாங்க அங்க. 3 அவர்களுக்கு பேசணும்னா எப்படி இயேசு கத்தி கத்தி பேசி இருந்திருக்கணும், எல்லாமே வார்த்தையை கேட்கறது போல. ஆனா இயேசு அவர்களை பார்த்து பரிதபித்தார். அல்லேலூயா! அவர்களுக்காக மனம் இறங்கினார். உங்களுக்காக எனக்காக மனம் இறங்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துக்காக மனம் இறங்குறார். அல்லேலூயா! ஏமே, மனம் இறங்குறார். உங்களுக்காக எனக்காக மனம் இறங்குறார். அதே போலதான் இயேசு நம்மளுக்கு சொன்னது என்ன? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம பிறருக்கு இரக்கம் காண்பிக்கும் போது தேவன் நம்மளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா! பிறர் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதே தான் நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது.
பிறர் நம்ம மீது இறக்கம் காமிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஒரு சில முக்கியமான இடங்கள் அதிகாரிகளை போய் சந்திக்கும் போது, ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க இறக்கம் காமிக்கணும். ஐயோ டாக்டர், இவ்வளோ செலவா, இடத்துல பணம் இல்லையா, கொஞ்சம் இறக்கம் காமிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் சில வேளையில். அதே மாதிரி தான் பிறர் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பார்ப்பாங்க, யாராவது இறக்கம் காமிப்பாங்களான்னு. நம்ம என்ன செய்யணும்? இறக்கம் காமிக்கணும். உங்களால் முடிந்த உதவிகளை யாருக்கு செய்ய முடியும்? பாதிக்கப்பட்டவர்கள் ஆகாரம் வாங்கி கொடுக்க முடியும், ஆகாரம் வாங்கி கொடுப்போம். உடுப்பில்லாதவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உடுப்புகளை வாங்கி கொடுப்போம். நம்மளால் முடிந்த ஆதரவை நம்ம செய்யும்பொழுது அது கணக்கில் சேருது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷத்தை இந்த உலகத்தில் அல்ல, அந்த பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அந்த பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம். அல்லேலூயா. நீதிமொழி 19:17 வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். ஏழையானவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்காக இறங்கும் போது அவருக்கு இறங்குகிறோம் என்று சொல்லி இரக்கமுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த மூணு குணத்தை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒன்றாவது என்ன குணம்? ஒன்றாவதாக பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் புரிந்து கொள்ளுகிறவரா இருந்தார். இரண்டாவதாக மன்னிக்கிற தேவன். மூன்றாவதாக இரக்கம் காண்பிக்கிற தேவன். நமக்குள்ளார இப்படிப்பட்ட குணங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒரு ஒரு செழிப்பான வாழ்க்கையாக அவர் மாற்றுவார். பிறருக்கு உங்கள் மீது இருந்த தப்பான சிந்தனைகள், நோக்கங்கள் எல்லாம் மாறி போய் நல்ல வார்த்தைகள் உங்களை குறித்து பேச தொடங்குவாங்க. நம் கண்கள் முடிஞ்ச வசதி. நன்றி ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் நம்முடைய வார்த்தை ஆண்டவரே இதோ இந்த யூடியூப் மூலமா கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தை நீர் தொடுகிறதற்காக நன்றி ராஜா. இதோ கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இதோ வாதை இடத்துல இருந்து ஆண்டவரே பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு பெரியோர் ஆண்டவரே, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் தாமே ஆண்டவரே வழி நடத்தும். இந்த தேசத்தோட எல்லா விதமான குழப்பமான சூழ்நிலையை மாற்றி அமைத்து கர்த்தாவே நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.